இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் உளவாளி கொலை முயற்சி குறித்து இன்று நள்ளிரவுக்குள் பதிலளிக்க பிரிட்டன் கெடு. குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக அறிவித்தது ரஷ்யா. வடகொரியா மீதான தடைகளை சில ஆசிய நிறுவனங்கள் மீறியதாக குற்றச்சாட்டு. பிபிசிக்கு கிடைத்த ஐநாவின் வரைவு அறிக்கை பற்றி பிரத்யேக செய்தி. வணக்கம், நான் சரண்யா நாகராஜன். பிரிட்டனில் ரஷ்ய முன்னாள் உளவாளியை விஷம் வைத்து கொல்ல நடந்த முயற்சி தொடர்பாக விளக்கம் அளிக்க பிரிட்டன் விதித்த காலக்கெடு இன்று நள்ளிரவு முடிவடைகிறது. இந்நிலையில் பிரிட்டனின் காலக்கெடுவை நிராகரிப்பதாக கூறியுள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ். ஒரு உயிர்கொல்லி ரசாயனத்தை தேடுவதற்காக இந்த பல்பொருள் அங்காடியில் வாகன நிறுத்துமிடம் மூடப்பட்டிருக்கிறது. ரஷ்ய முன்னாள் உளவாளியை விஷம் வைத்துக் கொள்ள முயன்றவரை கண்டுபிடிக்கும் முயற்சியாக பிரிட்டனின் சால்ஸ்புரியில் உள்ள இந்த இடத்தில் இன்னும் ஏராளமான காவல்துறையினர் பணியாற்றி வருகிறார்கள். செர்கே ஸ்கிரிபாலும் அவரது மகள் யூலியாவும் இன்னும் மருத்துவமனையில் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள். மிக அரிதான நச்சு வேதிப்பொருள் மூலம் அவர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். ரஷ்யாவில் மட்டுமே தயாரிக்கக்கூடிய நோவிசாக் எனும் ரசாயனம் அது என்று தெரியவந்துள்ளது. இது எப்படி நடந்தது என ரஷ்யா விளக்காவிட்டால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பிரிட்டனில் அதன் பிரதமர் நேற்று எச்சரித்தார். நமது நாட்டுக்கு எதிராக நேரடியாக ரஷ்ய அரசே இதை செய்திருக்க வேண்டும், அல்லது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் மீதான தனது கட்டுப்பாட்டை இழந்து பிறரின் கைகளுக்கு அது கிடைக்க அந்நாடு அனுமதித்திருக்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து இன்று நள்ளிரவிற்குள் பதிலளிக்க ரஷ்ய தூதருக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதை ரஷ்யா மறுத்துள்ளது. தாக்குதல் பற்றிய கேள்விகளை அதன் அதிபர் புதின் நிராகரித்து விட்டார். மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும் விவசாய திட்டங்களில் மும்முரமாக இருக்கிறோம். நீங்களோ சில துயரங்கள் பற்றி பேசுகிறீர்கள். முதலில் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து விசாரியுங்கள், பிறகு அது பற்றி பேசுகிறோம். இந்த விவகாரத்தில் நம்பகமான பதில் வராவிட்டால் இங்கு நடந்தவற்றிற்காக ரஷ்யா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரிட்டன் அரசு ஏற்கனவே எச்சரித்துள்ளது. ஆனால் இந்த விஷயத்தில் மற்ற நாடுகள் தெரிவிக்கும் ஆதரவை பொறுத்தே பிரிட்டனால் எவ்வளவு தூரத்திற்கு தீவிரம் காட்ட முடியும் என்பது தெரியும். வடகொரியா மீதான தடைகளை மீறி செயல்பட்டதாக இரண்டு சிங்கப்பூர் நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கசிந்த ஐநாவின் வரைவு அறிக்கையில் இடம்பெற்ற குற்றச்சாட்டுகளின் விவரம் பிபிசிக்கு தெரியவந்துள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமானால் ஆசியா முழுவதும் இது எந்த அளவுக்கு சாதாரணமாக நிகழலாம் என்ற கேள்வியை அது எழுப்புகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அறிந்துள்ளதாக கூறியும் சிங்கப்பூர் அரசு அவை குறித்து விசாரித்து வருவதாக கூறியுள்ளது. இந்த விவகாரம் பற்றி சிங்கப்பூரில் இருந்து எமது செய்தியாளர் கரிஷ்மா வாஸ்வானி அளிக்கும் மேலதிக சிறப்புச் செய்தியை பார்ப்போம். பியாங்யாங்கில் தரமான கடிகாரங்கள், கைப்பைகள், மதுபானங்கள் போன்ற பொருட்களை விற்பனை செய்யும் கடை இது. ஐநா தடைகள் மற்றும் சிங்கப்பூர் சட்டத்தின்படி இந்த பொருட்களுக்கு இங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது கசிந்துள்ள ஐநா அறிக்கையில் கடந்த ஜூலையில் குறைந்தபட்சம் ஒரு சிங்கப்பூர் நிறுவனமாவது ஆடம்பர பொருட்களை வடகொரியாவுக்கு விற்பனை செய்துள்ளதற்கான ஆதாரம் உள்ளதாக கோரப்பட்டுள்ளது. இரண்டு சிங்கப்பூர் நிறுவனங்களின் பெயர் ஐநா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டும் ஒரே இயக்குநரின் பெயரை கொண்டுள்ளன. ஆனால் கடந்த ஆண்டின் கடைசி பகுதி வரை இவை இதோ இந்த கட்டிடத்தின் முகவரியைத்தான் பகிர்ந்து கொண்டுள்ளன. அந்த அறிக்கையில் நாம் பார்த்த முக்கிய குற்றச்சாட்டு என்னவெனில், வடகொரியாவில் தொழில் செய்வதற்கு சிங்கப்பூரில் அவை நிதி பெற்றுள்ளன என்பதாகும். ஆனால் எந்த தவறும் செய்ததாக கூறப்படுவதை இரண்டு சிங்கப்பூர் நிறுவனங்களும் மறுக்கின்றன. ஐநா அறிக்கையின்படி 1997 சிங்கப்பூரின் ஓசிஎன் நிறுவனம் வடகொரியாவின் டேடோங் கிரெடிட் வங்கியில் ஒரு கணக்கை தொடங்கியது. பிறகு அந்த நிறுவனம் தனது கணக்கின் பெயரை டி ஸ்பெஷலிஸ்ட் என மாற்றிக்கொண்டது. வடகொரியாவில் டீ ஸ்பெஷலிஸ்ட் விற்கும் சரக்குகளுக்காக சிங்கப்பூரில் உள்ள கணக்குக்கு பணப்பரிமாற்றம் செய்ய இது பயன்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. 2011 முதல் 2014 வரை ஏற்கனவே வடகொரியா மீதான தடைகள் அமலில் இருந்தபோது சிங்கப்பூரில் உள்ள டீ ஸ்பெஷலிஸ்ட் கணக்குக்கு பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாக வரைவு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதில் குற்றம் சாட்டப்படுவது போல வடகொரியாவில் விற்கப்படும் சரக்குகள் மற்றும் அந்த கணக்கிற்கு வரும் பணம் பற்றியும் எதுவும் தெரியாது என்று இந்த நிறுவனங்கள் கூறுகின்றன. அமெரிக்காவால் கடந்த ஆண்டு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ருக்யாங் வர்த்தக வங்கியுடன் உரிமையாளர் தொடர்பு உள்ளிட்ட நெருங்கிய உறவை ஓசியன், டீ ஸ்பெஷலிஸ்ட் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் நீண்ட காலமாக கொண்டுள்ளன என்பது அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மற்றொரு முக்கிய குற்றச்சாட்டாகும். அந்த நிறுவனங்கள் இதை மறுத்துள்ளன.
வடகொரியாவில் உள்ள இந்த நிறுவனங்களுடன் எவ்வித நிதி சார்ந்த உறவும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இல்லை என்றே என்னால் கூற முடியும். வடகொரியாவில் உள்ளதாக உங்களால் குறிப்பிடப்படும் வர்த்தக வங்கிகளுடனும் அவர்களுக்கு எவ்வித தொடர்போ நிதி தேவைகளோ இல்லை. உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வடகொரியாவில் ஏதாவது நிதி சார்ந்த உறவோ அல்லது தொழில்களோ எப்போதாவது இருந்ததா? முந்தைய காலங்களில் ஐநா தடைகள் அமலுக்கு வரும் முன்பாக வடகொரிய நிறுவனங்களுடன் அவை தொழில் செய்து வந்தன. ஆனால் ஐநா தடைகள் அமலுக்கு வந்த பிறகு தங்களின் பங்களிப்பை அவை குறைத்துக் கொண்டுள்ளன. முழுமையாக குறைக்க சில அவகாசம் தேவைப்படும். ஆனால் இவையெல்லாம் தற்போது நடைபெற்று வரும் விசாரணையின் அங்கம் என்பதால் மேற்கொண்டு கருத்து தெரிவிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஐநா அறிக்கையின்படி இந்த பெரும்பாலான பரிவர்த்தனைகள் சிங்கப்பூர் நிதி அமைப்பை பயன்படுத்தியே நடந்துள்ளதாக தோன்றுகிறது. இந்த வழக்குகளில் ஐநாவுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக சிங்கப்பூர் நிதி ஆணையம் பிபிசியிடம் கூறியுள்ளது. பல நாடுகளின் வரம்புகளின் கீழ் செயல்படும் நிறுவனங்கள், போலி நிறுவனங்கள், கூட்டு நிறுவனங்கள் மற்றும் சிக்கலான அல்லது குழப்பமான உரிமையாளர் அமைப்பு முறை அடங்கிய நிறுவனங்களின் பயன்பாடு குறித்து வங்கிகள் அறிந்திருக்க வேண்டும் என அவற்றை குறிப்பாக எச்சரிக்கும் வகையில் ஓர் அறிக்கையை அந்த ஆணையம் வெளியிட்டுள்ளது. Singapore has a reputation. உலகின் மிகச்சிறந்த ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட நிதி முகமைகள் அடங்கிய நாடுகளில் ஒன்று என்ற நன்மதிப்பை சிங்கப்பூர் பெற்றுள்ளது. எனவே இங்கேயே இது சாத்தியமாகிறது என்றால் பிறகு வெளிப்படையற்ற வங்கி சேவைகள், ஊழல் மற்றும் கண்காணிப்பு குறைவான ஆசியாவின் மற்ற பகுதிகளில் இதுபோன்ற விவகாரம் எந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கும் என்பதுதான் கவலை தரக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் பதவியிலிருந்து ரெக்ஸ் டில்லர்சனை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக சிஐஏ இயக்குநர் மைக் பாம்பியோவை நியமித்துள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் மற்றும் வடகொரிய தலைவர் இடையிலான முன் எப்போதும் நடந்திராத சந்திப்புக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிஐஏ புதிய இயக்குநராக கினா ஹாஸ்வெல் என்ற பெண் உயரதிகாரி முதன்முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார். நேபாள தலைநகர் காத்மாண்டு விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது வெடித்து சிதறிய பயணிகள் விமானத்தின் இடிபாடுகளிலிருந்து அதன் தரவுகள் பதிவு கருவியை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். விமான பைலட் மற்றும் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு இடையே விமானம் ஓடுபாதையில் இறங்குவது தொடர்பாக நிலவிய குழப்பம் இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற குரல் பதிவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. பாலத்தீன பிரதமர் ராமி ஹம்தல்லா காசா பகுதிக்கு மிகவும் அரிதாக மேற்கொண்ட பயணத்தின் போது அவரை கொல்ல முயற்சிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் ராமி காயமின்றி உயிர் தப்பினாலும் அவரது பாதுகாப்பு வாகனத்தில் வந்த சிலர் காயமடைந்தனர். மேற்கு லண்டனில் உள்ள ஐரோப்பாவின் மிகப்பெரிய தடுப்பு காவல் மையமாக கருதப்படும் இடத்தில் பிரிட்டனில் அகதியாக தஞ்சம் கோரியவர்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த குற்றவாளிகள் உள்ளிட்டோர் நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்குள்ளவர்களை குறைந்த காலத்திற்கு மட்டுமே வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டன் உள்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரைச் சேர்ந்த பிராட்காம் நிறுவனம் அமெரிக்காவின் கணிப்பொறி சிப் தயாரிப்பு நிறுவனமான கால்காமின் பங்குகளை வாங்கும் முயற்சியை பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார். சீன நிறுவனங்களுடன் பிராட்காம் நிறுவனத்துக்கு உள்ள தொடர்புகள் அமெரிக்காவுக்கு கவலை தரும் வகையில் இருப்பதாக வெள்ளை மாளிகை கருதுவதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. நிறைவாக 2010 உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தில் வெற்றி பெறும் அணியை துல்லியமாக கணித்த பால் என்ற ஆக்டோபஸ் போல தற்போது ரஷ்யாவில் ஒரு பூனைக்குட்டியை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் கால்பந்தாட்ட ரசிகர்கள். செவித்திறன் குறைபாடுடைய இந்த பூனையின் பெயர் அச்சில்ஸ். உணவுடன் கூடிய பாத்திரம் அடங்கிய பெட்டிக்குள் அருகே போட்டியிடும் அணிகளின் கொடி வைக்கப்பட்டிருக்கும். எந்த பெட்டி மீது பூனை ஏறி நிற்கிறதோ அதுவே வெற்றியாளர் அணி என கருதி போட்டிக்கு தயாராகிறார்கள் கால்பந்தாட்ட ரசிகர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.